வணக்கம். 96 ஜெய் சிதுபதி த்ரிஷா எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஐயோ, இவர் எதுக்கு இப்போ உள்ளே வர்றாரு? போங்க போங்க சார், போங்க சார். வெல்கம் டு சினிமா கிச்சடி. இப்போ இன்றைக்கி நம்ம திரைவசனத்தில் பார்க்க போகிறது அந்த விஜய் சேதுபதி, த்ரிஷா கிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து நடித்து பிரேம். ஐயோ, இவர் எதுக்கு வர்றாரு? விஜய் சேதுபதி ஒரு ஃபோட்டோகிராஃபராக எப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் த்ரிஷா ஒன் ஆஃப் த லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேரக்டர் பிரேம்குமார் அந்த மெட்டஃபோரை அழகாக வைக்கிறப்போ அந்த லோ ஆங்கிள் ஷாட்டில் இருந்து அந்த ஹை ஆங்கிள் ஷாட்டில் அப்படியே எடுத்து அந்த சைடு ஆங்கிளில் உள்ளே விட்டா, ஐயோ இவ எதுக்கு உள்ளே வர்றா? சே, எல்லோரும் போகப்பா எல்லோரும். ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இது 96 மூவி ரிவ்யூ. 96 விஜய் சேதுபதி, த்ரிஷா, தேவதர்ஷினி, பக்ஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்துக்கு மியூசிக் கோவிந்த் வசந்தா, இந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமார். இவர் ஏற்கனவே பல படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கிறாரு. விஜய் சேதுபதி நடித்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இந்த படத்துக்கும் இவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர். ஆக்சுவலாக இது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் கதையே பிரேம்குமாரோட லைஃப்பில் நடந்த ஒரு ஒரிஜினல் கதை அப்படின்றது டைரக்டர் தரணிதரன் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். 96 இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே நமக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த படம் பார்த்து முடித்த பிறகு டைரக்டாக வீட்டுக்குள்ளே ஓடி போய் அந்த பழைய சூட்கேஸ்லேயோ பாக்ஸ்லேயோ வச்சிருக்கிற நம்ம ஸ்கூல் டேஸ்லேயோ காலேஜ் டேஸ்லேயோ வாங்கின அந்த ஸ்லாம் புக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தடவை அப்படியே ஃபுல்லாக படிக்க தோணும். அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்னென்னலாம் எழுதியிருக்காங்க, அவங்களுக்குலாம் பிடிச்சது என்னென்ன அப்படின்னு நிஜமாக அந்த பழைய சீன் எல்லாமே கண்ணு முன்னாடி வெறியும். அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்கிறாங்க, சப்போஸ் டச்சில் இல்லை அப்படின்னா அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ஃபேஸ்புக்கில் போய் தேட தோணும். இல்லைனா வாட்ஸ்அப் ஸ்கூல் குரூப்பில் போயிட்டு, மச்சான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணலாடா அப்படின்னு நிச்சயமாக எல்லோரும் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்தோட பியூட்டி அண்ட் இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி. ஞாபகங்கள் அப்படின்றது எவ்வளோ ஒரு ஸ்வீட்டானது, அற்புதமானது ஞாபகங்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அந்த ஃபீலிங், அந்த உணர்ச்சி வந்து இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வரப்போ நமக்குள்ளே அப்படியே வந்து கடத்துவாங்க. இந்த படத்தில் இருந்த கேரக்டர்ஸ் அண்ட் டேரக்டர் மியூசிஷியன் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பழைய ஞாபகங்கள், ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாமே இந்த படம் முடிச்சு வெளிவரப்போ உங்கள் மனசில் இருக்கிறோம். படம் பார்த்துட்டு இருக்கிறப்பையே சில நேரம் வந்து உங்களறியாமல் கண் கலங்குவீங்க, லைட்டாக சிரிப்பீங்க, அட கருமமே இந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணியிருக்கவே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஸோ இந்த படம் இந்த மூணு எமோஷன்ஸையும் உங்களுக்குள்ளே அப்படியே வந்து அழகாக கடத்திட்டு போகும். விஜய் சேதுபதி ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் ஃபோட்டோகிராஃபராக வருவார். த்ரிஷா ஜானகி தேவி அப்படின்ற ஒரு கேரக்டரில் அழகாக பியூட்டிஃபுல்லாக, ஐ திங்க் திஸ் இஸ் த்ரிஷாஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜானகி தேவி அப்படின்ற கேரக்டரில் வருவாங்க. அதற்கு பிறகு பக்ஸ், தேவதர்ஷினி இவங்கெல்லாம் வந்து அவங்களோட சப்போர்ட்டிங் ரோலாக அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு ரீயூனியனில் மீட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல் டேஸில் சொல்லாமல் விட்ட ஒரு காதல் இப்போது மறுபடியும் ரீயூனியன் அப்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஹோல் க்ரக்ஸே. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், விஜய் சேதுபதி ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒரு பாட்டை வந்து ஜானுக்கு ஜானு அப்படின்னு அந்த த்ரிஷா கிட்ட பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது டேரெக்டாக அவர் கேட்குறதுக்கு பயம், அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேட்டு அந்த பாட்டை பாட சொல்லு, அந்த பாட்டை பாட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரிஷா எப்பவுமே பாடவே மாட்டாங்க, இவர் கேட்குறதுக்கு எதிராக வேற ஒரு பாட்டே தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஒரு க்ரூஷியலான ஒரு சீனில் விஜய் சேதுபதி கேட்காமையே த்ரிஷா அந்த பாட்டை பாடுவாங்க. நம்ம உடம்புல வந்து அப்படியே சில்லறையை செதறை விட்டு கூஸ் பம்ஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நிச்சயமாக நடக்கும். இந்த படத்தில் ஒரு கோவிந்த் வசந்தா அப்படின்ற அந்த புது மியூசிஷியன் அறிமுகமாயிருக்கிறாரு. விஜய் சேதுபதி ஸ்கூலுக்குள்ளே அவர் ரொம்ப நாள் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அவர் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அப்படியே அவர் கிளாஸ் ரூம்லாம் அப்படியே போய் பார்ப்பார் பார்த்தீங்களா. அவர் ஏறுறப்போ ஒரு மியூசிக் ஒன்று வரும், அப்படியே நம்ம மைண்டை இன்னோவ் பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான மியூசிக். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, த்ரிஷா, பக்ஸ், தேவதர்ஷினி இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இதை தாண்டி இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் கேரக்டர்ஸில் சின்ன வயசு விஜய் சேதுபதி, சின்ன வயசு த்ரிஷா, சின்ன வயசு தேவதர்ஷினி, சின்ன வயசு பக்ஸா நடித்த அத்தனை பேருமே வந்து இவங்கள தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூல் டேஸில் அது என்னன்னு புரியாத ஒரு ஈர்ப்பு, அந்த க்ரஷ்ஷு, அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த பொண்ணு இன்றைக்கி கிளாஸ்க்கு வரலனா அப்படியே மைண்டு பரிதவிச்சு போகும், என்ன ஆச்சு என்ன ஆச்சு, அந்த பொண்ணு ஏன் வரல, திடீர்னு இந்த பையன் ஊரை விட்டு எங்கேயாவது போயிட்டானா, இந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த பரிதவிப்பு எல்லாத்தையும் இந்த லீட் கேரக்டர்ஸ், அந்த சின்ன வயசு கேரக்டர் நடித்தவங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க. டெஃபினட்டாக அவங்க ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் தமிழ் சினிமாவில் வருவாங்க அப்படின்றதுல நோ டவுட் அபவுட் இட். ஆக்சுவலி சின்ன வயசு விஜய் சேதுபதி நடித்தவர் MS பாஸ்கரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீசெண்டாக தெரிஞ்சிச்சு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. சின்ன வயசு த்ரிஷா அவ்வளோ க்யூட், அவங்க சரியான க்யூட்டு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னொரு ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா இசைஞானி இளையராஜா. இந்த படம் ஃபுல்லாக வந்து இசைஞானி
ராஜமணியுடைய இளையராஜா பாடல்கள் அங்கங்கே அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே அந்த மூடை வந்து வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணி செய்யும். த்ரிஷா அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே அவங்கவுங்க கிளாஸ் ரூமில் போயிட்டு பெஞ்சில் தடவை பார்த்துட்டு அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ ஒரு லைட்டிங் வச்சுருப்பார் கேமராமேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் படம் ஃபுல்லாகவே. அப்படியே நம்ம இவங்க லைஃப்குள்ளே நம்மளையும் கொண்டு போய் உட்காந்துட்டு பாடுறா, நீயும் பாரு, இதே மாதிரி தானே நீனும் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற, போய் உன் ஃப்ரெண்டை போய் தேடு, போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அப்படியே நம்மளை வந்து ஒரு பரிதவிக்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு போவாங்க. எப்பா எந்தப்பா நடக்க போகுது அப்படின்றப்போ ரொம்ப கவித்துவமாக ஒரு முடிவை வந்து இந்த படம் நமக்கு கொடுத்துட்டு ஞாபகங்களோடே நம்ம வாழ்ந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோடு இந்த படத்தை எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோகிராஃப் படம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆட்டோகிராஃப் படமும் கிட்டத்தட்ட இதே விஷயத்தை அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிச்சு. இன்றைக்கி 96 இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காதலை ரொம்ப ரொம்ப கண்ணியமாக சொன்ன ஒரு படம். ஸோ 96 ஸோ ஃபீல் பண்ணணும், அழுகணும், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சிரிக்கணும், உங்களோட பழைய காதலி ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் யோசிக்காதீங்க, ஜாலியாக போய் படத்தை ஹாப்பியாக பாருங்கள். நிறைய லாஃபிங் மூமெண்ட்ஸ் அண்ட் நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். படம் முடிஞ்சு வெளியே வரப்போ பைக்கில் போகிறப்போ அப்படியே ஒரு முகத்தில் சாரல் அடிக்கும் பார்த்தீங்களா, நம்ம அப்படியே காற்று சில்லுன்னு அதே மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கும் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய சினிமா கிச்சடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி ரெகுலராக நாங்களும் மூவி ரிவ்யூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், உலக சினிமாக்கள், இங்கிலீஷ் சினிமா, ஹிந்தி எல்லாத்த பற்றியும் சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு வரோம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சினிமா கிச்சடியில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. டூ ஸ்டே டியூன். தேங்க்யூ வெரி மச்.